இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் பரிசுத்தராகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த வாரங்களாக நாம் ஜெபத்தை குறித்தும் ஜெபத்தின் தன்மைகளை குறித்தும் ஜெபத்தில் வித்தியாசமான ஜெபங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற ஜெபங்களிலே அவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற ஒரு வித்தியாசமான முறையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அது ஒன்று தெசலோனிக்கருக்கு எழுதின நிருபம் 5:17. ஒன்று தெசலோனிக்கேயர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனையாக இருக்கிறது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு நிகழ்வை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:1 ஒன்று துவங்கி 5 இருக்கிற வசனங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை அவர் சொன்னார். இந்த உவமை இயேசு கிறிஸ்துவால் அறிவிக்கப்பட்ட ஒரு உவமை. இயேசுவானவர் உவமைகளை சொல்லி நமக்கு போதனைகளை செய்து வந்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உவமைகளாக அல்லது எடுத்துக்காட்டுகளோடு கூட ஒரு கதையைப் போல நமக்கு இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லி கொண்டு வருகிறார். ஆக இங்கே அவர் சொல்லுகிற வார்த்தை 1 நீங்கள் சற்று கவனிப்பீர்கள் என்று சொன்னால், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும். அந்த தெசலோனை கீழே நிருபாக்கியோன் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிற பொழுது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று நமக்கு சொல்லி கொடுத்தார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து. அப்படியானால் எப்பொழுதும் நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதும் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்பதும் அர்த்தம் ஒன்றாய்தான் இருக்கிறது. ஆகையினால எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்காக இவர்களுக்கு ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனாய் இருந்தான். இந்த நியாயாதிபதியை குறித்து ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த அறிமுகத்தை நீங்கள் இங்கே பார்க்க வேண்டும். என்ன அறிமுகம் கொடுக்கிறார்? ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். அவன் ஒரு நியாயாதிபதியாக இருக்கிறான். ஆனால் அந்த நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அதே பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தால், அவள் அவனிடத்தில் போய் அந்த நியாயாதிபதியினிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். நன்றாய் கவனிக்க வேண்டும். இந்த வசனத்தில் வெகு அழகாய் சொல்கிறது, அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தால். எந்த பட்டணத்தில்? நியாயாதிபதி இருக்கின்ற அதே பட்டணத்தில் ஒரு விதவையும் இருக்கிறாள். அந்த விதவை அந்த நியாயாதிபதி இடத்துல, எந்த நியாயாதிபதி இடத்துல? அவன் தேவனுக்கு பயப்படாத ஒரு நியாயாதிபதி அல்லது மனிதனை மதியாத ஒரு நியாயாதிபதி, அவனிடத்துல போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தை எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனுடைய விடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறாள். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான் என்றார். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நியாயாதிபதி
கர்த்தருக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இந்த வார்த்தையை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். தொந்தரவு செய்து கொண்டே இருந்தால் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அப்படியானால் ஒரு காரியத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய நமக்கு பதில் வர வேண்டும் என்று சொன்னால், அல்லது தேவனிடத்தில் நாம் விண்ணப்பம் செய்கிற பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் நம்முடைய செபங்கள் எப்பொழுதும் இடைவிடாமல் அவரை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த நியாயாதிபதியை போன்றுதான் ஆண்டவரும் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் அதற்கு விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். பாருங்கள், 6 நீங்கள் 6 8 வரைக்கும் படிப்பீர்கள் என்று சொன்னால், பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஒருவேளை இந்த நாட்களிலே, நமக்கு கொடூரமான நாட்களிலே, இந்த வியாதிக்காக நாம் பல்வேறு நாட்கள் உபவாசித்திருந்து ஜெபித்திருக்கலாம், அல்லது பல்வேறு நிலைகளிலே நம்முடைய வேண்டுதல்கள் இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். நீங்கள் செய்கிற ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கே நமக்கு வலியுறுத்துகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் அப்படி சோர்ந்து போகாமல், இந்த விதவையைப் போல அந்த நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவனும் மனிதனை மதியாதவனுமாய் இருக்கிற சூழ்நிலையிலும், இவரிடத்தில் போனால் நமக்கு நியாயம் கிடைக்கும் என்று ஆலோசிக்காமல், எப்படி ஆனாலும் நியாயம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோடு கூட அந்த விதவை அந்த நியாயாதிபதியை தொந்தரவு செய்கிறவளாய் காணப்பட்டாலே, அதுபோல நாம் நம்முடைய விஷயத்தில், நம்முடைய தேவைகளில், நம்முடைய தீங்கு நாளில, அல்லது நம்முடைய இந்த கொள்ளை நோயின் சம்பவங்களில தேவனிடத்தில் மன்றாற்று செய்கிறது என்பது, தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறது என்பது, அல்லது ஜெபம் செய்கிறது என்பது எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜெபமாய் இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவராகிய தேவன் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று இங்கே கேட்கிறபடியே, நமக்கு அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரா? கட்டாயம் செய்வார். சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்றார். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கட்டாயம் ஆண்டவர் அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் தருவார். அவருடைய விண்ணப்பங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களுடைய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். எப்பொழுது இடைவிடாமல் நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிற பொழுது, இடைவிடாமல் நீங்கள் வேண்டுதல் செய்கிற பொழுது, உங்களுடைய ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அது மாத்திரமல்ல, அதே அதிகாரத்தில் இன்னொரு ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. ஆண்டவர் அங்கே எரியோவுக்கு போகிறவராய் காணப்படுகிறார். அப்படி அவர் எரியோவுக்கு சமீபமாய் வருகிற பொழுது, ஜனங்கள அங்கே ஜனங்கள் நடக்கிற வழியில் ஒரு பிச்சைக்காரன் அவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறவனாய் காணப்படுகிறான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். முன்னடப்பவர்கள் அவனிடத்தில் சொல்லுகிறார்கள், நஸ்ரேனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இது இந்த அநீதியுள்ள ஒரு நியாயாதிபதியிடத்தில் ஒரு விதவை தன்னுடைய நியாயத்தை எனக்கு செய்யும்படி அவர் தொந்தரவு செய்கிறதை பார்க்கிறோம். அதே போல் ஒரு நிகழ்வு இயேசுவின் அந்த நாட்களில், அவர் எரிகோ பட்டணத்துக்குள்ளாய் கடந்து போகிற பொழுது அங்கே வழியருகே பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஒரு குருடன் என்ன நடக்கிறது என்று கேட்டு இங்கே இயேசு கடந்து போய் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு சொல்லப்படுகிறது. உடனடியாக அவன் செய்கிற காரியத்தை பாருங்கள், நஸ்ரேனாகிய இயேசுவே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறான்.
தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறான். முன்னடப்பவர்கள் அவனை பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டுகிறார்கள். அந்த கூட்டத்தில் நடக்கிறவர்கள் எல்லாம் அமைதியாயிரு என்று சொல்லி அவனை அதட்டுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அவனோ, இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, 38 லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:38 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். சாதாரணமாக கூப்பிட்டுருக்கிறான், அவனை பார்த்து சொல்கிறாங்க வாய் மூடி நிறு அமைதியார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவன் முன்ன கூப்பிட்ட அந்த அதிகாரத்தை விட அதிகமாய் அவன் கூப்பிடுகிறான். எப்படி கூப்பிடுறான்? தாவீதின் குமாரனே என்று சத்தமிட்டு கூப்பிடுகிறான். இன்னும் அதிக சத்தமிட்டு அவன் கூப்பிடுகிறான். அப்பொழுது இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இடைவிடாமல் செபிக்கிறது என்பது விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். இந்த குருடன் யார் அதட்டினாலும், யார் அவனை இடையூறு செய்தாலும் அதை குறித்து அவன் கவலைப்படவில்லை. நாம் கூப்பிடுகிற சத்தம் இயேசுவுக்கு கேட்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு கூட அவன் சத்தமிடுகிறவனாய் காணப்பட்டான். இயேசு நம்மை கேட்டால் போதும் நமக்கு சுகம் கிடைத்துவிடும் என்று விசுவாசிக்கிறவனாய் அவன் காணப்பட்டான். அப்பேற்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் கண்டு அவனை அங்கே சுகப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இடைவிடாமல் நாமும் கூட அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தில் மாறாதவர்களாய் செபிக்கிற பொழுது, இந்த கொடூரத்தின் நாட்களில் தேவன் நமக்கு பதில் தர அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இங்கே நாம் பார்க்கிறோம் அவருடைய சமூகத்தை நாம் நித்தமும் தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். 1 புத்தகம் 16:10 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நித்தமும் தேடுங்கள் அப்படி என்றால் தினந்தோறும் எப்பொழுதும் என்று அர்த்தம். நித்தமும் அவரை தேடுங்கள். ஆக இறைவிடாமல் ஜெபியுங்கள் என்பதும், எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருங்கள் என்பதும், சோர்ந்து போகாமல் நித்தமும் ஜெபியுங்கள் என்பதும், வேண்டிக் கொள்ளுங்கள் என்பதும் அல்லது தேடுங்கள் என்பதும் ஒரே அர்த்தமாயிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது பாருங்கள், சங்கீதங்களின் புத்தகம் 5:3 பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும், நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே என் தேவனே என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே காலையில் என் சத்தத்தை கேட்டருள்வீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன், காலையிலே நான் உங்கள் சமூகத்துக்கு வந்து விடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புத்தகம் 55:16-17 நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நானே தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை இரட்சிப்பார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நாம் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். எப்படி? அந்தி சந்தி மத்தியான வேளை, காலையிலும் மாலையிலும் மத்தியானத்திலும் நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன் அல்லது முறையிடுவேன், வேண்டுதல் செய்வேன், அவர் என் சத்தத்தை கேட்பார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். 86:3 ஆண்டவரே எனக்கு இறங்கும், நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், தினமும் உன்னை தேடி கூப்பிடுறேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். தினமும் உன்னை நான் கூப்பிடுகிறேன் ஆண்டவரே, என்னைக்கு என்னை கேட்டருளும், எனக்கு இறங்கும், எனக்கு பதில் தாரும், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி சங்கீதக்காரன் கேட்பதை நாம் பார்க்கிறோம். 6 எப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தாவே என் ஜபத்துக்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும், நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருள்வீர்.
எப்பொழுதும் எப்பொழுதும் நாம் கூப்பிடுகிற பொழுது நம்முடைய துயரப்படுகிற நாளில் தேவன் நம்மை கேட்டருள்வார். அது மாத்திரமல்ல, நம்மை விடுவிப்பார், அவர் நம்மை கவனித்து கொள்ளுவார். சங்கீதங்களின் புத்தகம் 109:4 இப்படியாய் சொல்லுகிறது, என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். காரணம் என்ன? என்னை சிநேகிக்கிறவர்கள் என்னை விரோதித்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக இருக்கிறீர் என்பதனால நான் உம்மை நோக்கி நான் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சங்கீதங்களின் புத்தகம் 116:2 நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால், அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அவர் என்னுடைய விண்ணப்பத்துக்கு அவர் செவியை சாய்த்தபடியால், நான் செய்த ஜெபத்துக்கு அவர் எனக்கு பதில் தந்தபடியால், அல்லது அவர் என்னை கேட்டருளினபடியால், நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். சங்கீதக்காரனின் ஒப்படைப்பான அந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். உயிரோடு இருக்கும் அளவும் நாம் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரை தொழுது கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, எனக்கு அருமையானவர்களை, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களின் சத்தங்களும் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதா இருக்கிறது. ரோமர் 12:12 நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் எப்பொழுதும் நிலைத்திருங்கள் என்று அர்த்தம். ஜபத்தில் தான் எப்போவுமே இருக்கணும், எப்போவுமே ஜெபத்தில் நிலைத்திருங்கள். ஏதோ ஒரு நாள் ஒருவேளை கேட்டுட்டு நம்முடைய கடமை முடிந்தது என்று அல்ல, தேவனாகிய கர்த்தரிடத்தில் எப்பொழுது முறையிடுகிறவர்களாக, நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் எப்பொழுதும் நம்முடைய விண்ணப்பங்களை சொல்லுகிறவர்களாக, நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் நம்முடைய ஜெபங்களை ஏறெடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் என்று இங்கே நமக்கு பவுலப்போஸ்தலன் ரோமாபுரிக்க எழுதுகிற பொழுது எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, எபேசியருக்கு நிருபம் 6:18 சொல்லுகிறது, எந்த சமயத்திலும் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபேசியர் 6:18 இப்படியாய் சொல்லுகிறது, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ண வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஜெபம் பண்ணும்போது விழித்து கொண்டிருங்கள், எல்லா சமயத்திலும் ஜெபித்து கொண்டிருங்கள், எல்லா சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் எப்போவுமே ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள் என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்துக்கு எழுதுகிற பொழுது இங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 1 தெசலோனிக்கேயர் 5:17 நமக்கு சொல்லிக் கொடுக்கிறபடி இடைவிடாமல் ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இடைவிடாமல் நாம் ஜெபிக்கிற பொழுது எப்படி அந்த நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருக்கிறவனே அந்த விதவைக்கு இறங்கி எப்படியாகிலும் இவளுக்கு நாம் நியாயம் செய்துவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வருகிறானோ, அதுபோல நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டவர் நமக்கு பதில் தருவதற்கு சித்தமுள்ள தேவனாகவே இருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, உங்கள் விண்ணப்பங்களை கேட்காதிருப்பாரோ, இடைவிடாமல் செபியுங்கள். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு பதில் தருவதற்கு அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் தாமே நம் தேசத்தை காப்பாற்றி நம் தேசத்தில் அற்புதங்களை செய்து இந்த வியாதியின் சீற்றத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகிற தேவனாக அவர் இருக்க நாம் இடைவிடாமல் ஜெபிக்க அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இடைவிடாமல் நாம் ஜெபிக்கிற பொழுது இந்த தேசத்தில் கொள்ளை நோய்களை தேவன் அகற்றி போட்டு இந்த தேசத்தினுடைய பொருளாதாரத்தை சீர்படுத்தி இந்த தேசத்தினுடைய சுபிட்சத்தை அவர் நமக்கு திரும்பவும் தந்து இந்த தேசம்
தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக திருநிலைப்படுத்தப்பட்ட தேசமாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இடைவிடாமல் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கொண்டிருங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கொண்டிருங்கள், ஜெபத்தில் நிலைத்திருங்கள், தரித்திருங்கள், ஜெபத்தை எப்பொழுதும் கூட்டுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கின்றார். ஆகையினாலே நாம் நம் ஜெபத்தை கூட்டுவோம், இறைவிடாமல் ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார் என்பதை வெளியரங்கமாக்கி தருவதற்கு நாம் நம்முடைய முழங்கால்களை முடக்குவோம். எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்க கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இரண்டத்தனியாய் நூறத்தனியாய் பலந்தரத்தக்கதான கிருபையை தேவன் கட்டளையிடுவாராக. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி அவருடைய சமூகத்தில் மன்றாட்டு செய்வோம். எங்கள் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் இது வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தராகிய தேவனே, உம்மையே துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீர், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்கான உதாரணத்தை எங்களுக்கு ஊமையின் மூலமாக சொன்னீரே. எப்படி தேவனுக்கு பயப்படாதவனும் ஆண்டவரே மனிதரை மதியாதவனுமாயிருக்கிற அந்த நியாயாதிபதியே அந்த விதவை தாய்க்கு இறங்கினார் என்று சொன்னால், ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் நீர், எங்களை உருவாக்கி உயிர் கொடுத்தவர் நீர், எங்கள் மேல் கரிசனையுள்ளவர் நீர், எங்களை நேசிக்கிற என் தேவனாகிய கர்த்தர், எங்களுடைய விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போவீரோ? நீர் எங்களுடைய விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செவி கொடுத்தே தீர்வீர். ஆகையினால உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. என் தேசத்தின் நிலைமையை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே அப்பா. வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த கிருபையின் கரம் ஆளுமை செய்யட்டும் ஆண்டவர். நீர் பாதுகாத்துக்கொள்ளும் சுகத்தை கட்டளையிட்டு தாரும் அப்பா ஆண்டவரே. என் தேசத்தில் ஆண்டவரே இனி இந்த வியாதியினால் மரணம் வராதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் நீர் தடையை ஏற்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை காணப்பண்ணுவீராக ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் தாமே, பலவீனப்பட்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் பலத்தை தருவீராக, சுகவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு சுகத்தை தருவீராக. கர்த்தாவே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஆண்டவரே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் இருக்கின்ற பயத்தை எடுத்து போட்டு என் இயேசுவின் நாமத்தினால தைரியத்தை கொடுத்து சமாதானத்தை கட்டளையிடுவீராக, ஆரோக்கியத்தினால் இடைகட்டுவீராக, இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து காத்து கொள்ளுவீராக. தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் இந்த வேளையில் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே அப்பா, உமது வார்த்தைகள் ஒன்று வெறுமையாய் வராது என்று சொன்னபடியினால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். கர்த்தராகிய தேவன் நீர் அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை நடப்பிப்பீராக, வல்லமை வெளியரங்கமாவதாக. என் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருப்பதை ஆண்டவரே மற்றவர்கள் கண்கள் காணத்தக்கதான தயவை கட்டளையிட்டு தாரும் அப்பா. இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு தாரும் அப்பா. ஆராதிக்க கூடாத இந்த சூழ்நிலையிலும் உமது வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள நீர் தந்திருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.